அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். நாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அனுதினமும் ஒரு நினைவூட்டல் செய்தியின் மூலியமாக தாங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக அமைத்து அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்புகள் நல்குவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இன்றைய நினைவூட்டல் செய்தியில் நாம் பார்க்க இருப்பது துல்ஹஜ் பிறை. துல்ஹஜ் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்று பிறை 25. இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கின்றது. அதனுடைய விளிம்பினுடைய பகுதிக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹர்மி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவும் நிறைய அமல் செய்யும்படி நமக்கு ஏவி இருக்கின்றார்கள், உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்த பல்வேறு செய்திகள் இருந்தாலும் சில முக்கிய விஷயத்தை மட்டும் இந்த நினைவூட்டல் செய்தியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிலே துல்ஹஜ் மாதம் பிறை 9, 10, 11, 12, 13 இந்த நாட்களில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற முக்கிய தகவலை மட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், ஹதீஸுக்குள்ளே போகலாம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹசரத் சையீதுனா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு இப்னு அபி ஷைபால 5632 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகப்பிர் மின் ஸலாத்தில் ஃபஜ்ரி யௌம அரஃபத, அரஃபாவுடைய நாள் சுபுஹ் தொழுகையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள். சுபுஹ் முடித்ததற்கு பிறகு தக்பீர் சொல்லுவார்கள். எதுவரை என்றால் இலா சலாத்தில் அஸ்ரி மின் யௌமின் நஹரி, ஐயாமுத் தஷ்ரீக்கினுடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் பிறை 13 அசர் வரைக்கும். யௌமுன் நஹர் அப்படின்றால் குர்பானி கொடுக்கக்கூடிய, உதுஹியா கொடுக்கக்கூடிய அந்த கடைசி நாள் ஐயாமுத் தஷ்ரீக்கினுடைய துல்ஹஜ் பிறை 13 அசர் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நிறைய செய்திகள் நாம் நம்மளுடைய அமலில் எடுத்து அமல் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லித்தருகின்றேன், அதை கவனத்திலே வைத்துக்கொள்ளுங்கள். என்னவென்றால், முதலாவதாக ஐயாமுத் தஷ்ரீக் உடைய நாள் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஐயாமுத் தஷ்ரீக்ங்கிறது அரபி வாசகம். ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாள் அப்படிங்கிறது துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களுக்கு ஐயாமுத் தஷ்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த 4 நாட்கள்லேயும் தான் குர்பானி வந்து நம்ம கொடுக்கணும், உதகையாக கொடுக்கணும் இறைவனுக்காக வேண்டி அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். ரெண்டாவது, துல்ஹஜ் பிறை 9, 10, 11, 12, 13 அசர் வரை, அரஃபாவுடைய நாள் என்பது துல்ஹஜ் பிறை 9 சொல்லப்படும். அப்போ துல்ஹஜ் பிறை 9, 10, 11, 12, 13 அசர் வரைக்கும் ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் ஒரு தடவை தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்கிறது. எப்படி தக்பீர் சொல்லணும்? ஹதீஸில் சொல்கிறாங்க, யகூலு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வல்லாஹி அல்ஹம்து அப்படிங்கிற தக்பீரை ஒரு தடவை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அப்போ 23 வக்து ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடி சலாம் கொடுத்த பின்னால் தக்பீர் சொல்கிறது வாஜிபு. அதிகமாக சொல்கிறது வந்து சுன்னத்து. ரத்தில் இருக்குது வெயின்சாத அலைஹி ஃபதலன், அதிகப்படுத்தினா உங்களுக்கு சுன்னத்து. இந்த அதிகப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தில் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தலாம், அதே போன்று வாசகத்தையும் அதிகப்படுத்தலாம். வாசகத்தை அதிகப்படுத்துறது என்ன? இப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் லா இல்ஹம்து அப்படிங்கிற தக்பீர் இருக்குது. இப்போ நம்ம வாசகத்தை அதிகப்படுத்துறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹும் அல்லாஹ் அக்பர் வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவு கரிஹல் காஃபிரூன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஸதக வஹ்தா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸம அல்அஹ்ஸாப வஹ்தா லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வல்லாஹி அல்ஹம்து அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான இறைவனை புகழக்கூடிய அந்த வாசகத்தை வந்து அதிகப்படுத்தி நம்ம சொல்கிறதுலையும் தவறில்லை, அது சுன்னத்து, அதுக்காக நன்மை தான் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தராங்க. அதே போல் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தலாம். எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிற அப்படிங்கிறது என்ன? இப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறது 2 தடவை வந்திருக்கு.
இப்போ அல்லாஹ் அக்பருங்கிறத ஒரு 3 தடவை 4 தடவை இப்படி சொல்கிறது எண்ணிக்கை, இப்படி எண்ணிக்கை அதிகப்படுத்தி நமக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத ரத்தில் நமக்கு வந்து சொல்லித்தர்றாங்க. இது ஒரு செய்தி. அடுத்ததாக இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் ஐயாமு தஷ்ரீக் கூடிய நாள். அது எப்போ? பிறை 10, 11, 12 அசர் வரைக்கும் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் குர்பானியை கொடுத்து கொள்ள வேண்டும். பிறை 10, 11, 12 அசர் வரைக்கும், 12வது பிறை அசர் வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம்? அஹனாஃபுகள் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் குர்பானி கொடுத்து கொள்ளலாம். அதே போன்று ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் பிறை 10, 11, 12, 13 அசர் வரைக்கும் அவங்க வந்து குர்பானி கொடுத்து கொள்ளலாம். இதுதான் குர்பானியினுடைய நாட்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறனு. அடுத்ததாக நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும். ஹதீஸில் வருது, உம்மு சலமத் ரலியல்லாஹு தஆலாஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் 3654வது ஹதீஸாக பதிவாகி இருக்குது. அவங்க அறிவிக்கிறாங்க, எப்பொழுது துல்ஹஜ் பிறை ஆரம்பமாகிவிட்டதோ, துல்ஹஜ் பிறை முதல் பிறையை நாம் பார்த்து விட்டோமோ, உறுதி செய்து விட்டோமோ, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ரோமங்களையும் முடிகளையும் தங்களுடைய நகங்களையும் வெட்ட வேண்டாம் குர்பானி கொடுக்கும் வரை என்பதாக அந்த ஹதீஸை நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ரோமங்களையும் முடிகளையும் நகங்களையும் குர்பானி கொடுக்கும் வரைக்கும் கண்டிப்பாக வெட்டக்கூடாது. குர்பானி கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் வெட்டிக்கிடலாம். அல்லது துல்ஹஜ் பிறை ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒன்று 4 நாள் இருக்குது, இந்த 4 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன சிகை அலங்காரங்கள் மற்ற விஷயங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கிடலாம். ஆனால் குர்பானி கொடுக்கன்னு நியத்தை வச்சிட்டோம் அப்படின்னா அதுகளை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தர்றாங்க. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்தெந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.